ஹலோ ஹாய், வணக்கம் நண்பன். நான் தான் உங்கள் பிகே. நம்மளோட ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அதனால் இன்றைக்கி ஹோஸ்ட் வரல. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் வீடியோவில் நாம் அப்லோட் பண்ண வீடியோ நல்லா இல்லை, அதோட பெஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் திரும்பவும் க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ எப்படி டெலீட் பண்ணுறது, இப்படின்ற மூணு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் எப்படி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கே தெரியும் நண்பா. ஒரு மெயில் ஐடி நியூவாக க்ரியேட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் உங்களோட யூடியூப்குள்ளே போங்க. யூடியூப்குள்ளே போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண மெயில் ஐடி ஆர் நீங்கள் க்ரியேட் பண்ண நியூ மெயில் ஐடி அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்கும். திரும்பவும் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், ரைட் சைடு மேலே கார்னரில் இருக்குது. அதில் போயிட்டு யுவர் சேனல் அப்படின்னுட்ட நீங்கள் கிளிக் பண்ணணும் நண்பா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட நேம், அதுக்கப்புறம் சைட் சப் நேம் ரெண்டுதையும் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலோட நேமே போடவும், நம்ம சேனல் சோதப்பல், செகண்ட் நேம் டாக்கீஸ். ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போது க்ரியேட் சேனல், நீங்கள் க்ரியேட் சேனல் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். ஓகேவா, லோடிங் ஆகிட்டு நம்மளோட சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. திஸ் சேனல் டசன்ட் ஹாவ் எனி கண்டென்ட், நம்ம எதுவும் அப்லோட் பண்ணலை, அதனால் இப்படி இருக்குது. அபவுட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், இன்றைக்கி என்ன டேட், April 16, 2021. ஸோ இன்றைக்கி தான் நாம் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரியேட்டுன்ற நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்களோட இது என்ன டாபிக் இல்லை என்ன கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் டெக்னிக்கல் விஷயமாக போனோன்னா டெக்னிக்கல் வீடியோஸ் எடிட் பண்ணிட்டோ இல்லை நீங்கள் சமையல் குறிப்புகள் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அப்லோட் வீடியோ, க்ரியேட் ஷார்ட், கோ லைவ். கோ லைவ் நமக்கு வேண்டாம், அப்லோட் வீடியோ. அப்லோடைய வீடியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் ஓகேவா இந்த வீடியோ தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது நோட்டிஃபிகேஷன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட், ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கான டைட்டில், நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணிங்க இல்லையா அதுக்கான டைட்டில் வைக்க சொல்லும். அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நண்பா. நீங்கள் இதில் கொடுக்கறத வச்சு தான் உங்களோட வீடியோ சர்ச் பாரில் சர்ச் பண்ண உடனே ஷோ ஆகிறது, ஃபஸ்ட்டில் ஷோ ஆகிறதா இல்லை கீழே ரொம்ப கீழே ஒரு சில நேரத்தில் ஷோ ஆகாமல் இருக்கும். இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மேலே ரைட் சைடு கார்னரில் இருக்கிற ஒரு ஐக்கான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு கிட்ஸுக்கான குட்டிஸ் அவங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லலாம், ஃபேரி டைல் அது மாதிரி வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை இது கிட்ஸுக்காக ரெடி பண்ணலை அப்படின்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை உங்களோடது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்லோட் கொடுத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் மொத்தம் 35 MB வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பட் நமக்கு இது வேணாம், டெலிட் பண்ணுறது தான், இப்படி டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா நண்பா, இந்த வீடியோ எப்படி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியெல்லாம் நாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், காப்பிரைட் வாங்காமல் என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட சேனலை க்ரோத் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணலாம், 4000 வாட்ச் அவர்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டுடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றியோ இல்லை சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணுறதை பற்றியோ அப்படி இல்லையா வாட்சர்ஸ் கெயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முன்ன சொன்ன மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரையும் டாடா, பை பை.